அனுமதித்த நேரத்திற்கு மேல் வாகனங்களில் சுற்றித் திரிவதை தொடக்க பழையார்கோவில் பேருந்து நிலைய சாலையில் போலீசார் தடுப்பு சோதனையை மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலில் இருந்து வருகிறது. மேலும் பொதுமக்களின் வசதிக்காக காய்கறி மற்றும் பலசரக்கு கடைகள் பகல் 10 மணி வரை மட்டுமே திறக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் அவசர தேவைக்கு மட்டும் வெளியில் செல்லலாம் என்றும் அறிவித்துள்ளது. ஆனால் அரசு உத்தரவை மீறி சிவகங்கை மாவட்டம் களையார்கோவில் பேருந்து நிலைய பகுதிகளில் ஏராளமானவர்கள் பகல் 10 மணிக்கு மேல் வாகனங்களில் தேவையின்றி சுற்றித் திரிந்தனர். இதுபோல் தேவையின்றி சுற்றித் திரிபவர்களை போலீசார் பலமுறை எச்சரித்து அனுப்பினர். அத்துடன் அபராதம் விதிப்பது மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தனர்.